என் அன்பு குழந்தையே உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வந்தேன் நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் காற்றில் பறந்து போகிறது அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டுவிடுகிறாய் அதன் பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகிறாய் ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் விழுந்தாலும் மற்றவரை விட வேகமாக இருந்து மேலே வரக்கூடிய ஆற்றலைக் கொண்டுள்ளாய் தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடும் நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் என் பிரியமான பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே நடக்கின்ற விஷயங்களைப் பார்த்தால் கிணற்றில் போட்ட கல் போல வருடக்கணக்கில் ஒரு முன்னேற்றமும் இல்லாதது போல இருக்கிறதே ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் கால நேரமெல்லாம் கைகூடி வந்து நாம் நினைத்தது எல்லாம் நடப்பது போல தோன்றினாலும் அது வெறும் கனவாய்ப் போனதே இதுபோல பல முறை கால நேரமெல்லாம் கைகூடி வந்து நாம் நினைத்தது எல்லாம் நடப்பது போல தோன்றினாலும் அது வெறும் கனவாய்ப் போனதே இப்போது வாழ்க்கையில் சாய்பாபாவின் அருளோடு நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கும் கால நேரம் குறிப்பிடுவது போல உள்ளதே பிறகு எப்படி சாய்பாபா சொல்வது போல நடக்கும் என்று கலங்கி நிற்காதே உன்னை காப்பாற்றி கொண்டு இருப்பது நான் என்பதால் உனக்கு நேர்ந்த பல நம்பிக்கை துரோகங்களை உன்னால் தாங்க முடிந்தது இவையெல்லாம் என் முன்னால் உனக்கு நடக்கும் வெறும் சாதாரண தடங்கல்கள் அதனால் உனக்கோ உனக்கு வேண்டியவருக்கோ எதுவும் பெரிதாக கெட்டது நேராது இந்த மாதிரி நேரங்களில் உனக்கு நான் ஏற்கனவே உறுதிப்படுத்திய விஷயங்களை நீ நினைவில் கொள் நீ என்னிடம் அழுத வேண்டும் போதெல்லாம் உனக்கு எதிரில் உன் அம்மா அப்பா மூலமாகவோ அல்லது யாராவது ஒரு பெரிய வருபடுவிலோ வந்து உனக்கு ஆசி வழங்கி ஆறுதல் சொன்னதை நினைத்துக்கொள் என் வாசகங்களுடன் கூடிய ஃபோட்டோவாகவோ பட்டாம்பூச்சியாகவோ பள்ளியாகவோ மாடாகவோ மனிதராகவோ பல்வேறு வடிவங்களில் நான் காட்சி தந்ததையும் அதிகாலை கனவில் மகானாகவோ தெய்வங்களாகவோ முன்னோர்களாகவோ வந்து ஆசி வழங்கியதையும் நீ நினைத்த காரியம் இத்தனை காலங்களுக்குள் நடக்கும் என்று என்னுடைய கேள்வி பதில் பகுதியில் நீ கேட்கும் போதும் இது போன்ற ஏதாவது ஒரு வகையில் சொல்லி இருப்பதையும் நினைவில் வைத்துக்கொள் இதுவரை உன்னை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றி கொண்டு வரும் நான் இனியும் காப்பாற்றாமல் எப்படி இருப்பேன் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் என்பதையும் நினைத்துக்கொள் ஜபம் செய்ய செய்ய உனக்கு புண்ணிய பலன்கள் கூடி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பதையும் நினைவில் கொள் அன்னதானம் உட்பட தர்ம தானங்கள் நீ செய்யும்போது உன் பாவ பலன்கள் விலகும் என்பதையும் நினைத்துக்கொள் இவையெல்லாம் நீ நினைத்து கொள்ளும் போதும் செய்யும் போதும் நான் உனக்கு சொன்ன வாக்குறுதிகள் மட்டுமே விரைவில் நடக்கும் மற்ற கெட்ட விஷயங்கள் உனக்கு நடப்பது எல்லாம் உன் கண்ணுக்கு நடப்பது போல உள்ளது எல்லாம் விரைவில் ஒரு முடிவுக்கு வந்து அவை எதுவும் நடக்காது என்று நினைவில் கொள் ஏனென்றால் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டன கெட்ட காலங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன உனது வினைகள் வெகுவாக குறைக்கப்பட்டு உனக்கு வழங்கி முடிக்கப்பட்டு உனக்கு நல்லது செய்யும் நாளும் வெகு அருகில் நெருங்கி வந்துவிட்டது எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும் கண்விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை நீ நாளை காண்பாய் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் பிறகு என்னை தேடி மகிழ்ச்சியில் ஓடி வருவாய் அதற்கு முன் எப்படி நான் சொல்லி சொல்லி என் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டியதை கொடுத்து அற்புதங்கள் செய்தேன் என்பதை அவர்கள் நேரடியாகவோ அல்லது எழுத்தின் மூலமாகவோ சொல்வதன் வாயிலாகவோ கேட்டு நீ தெரிந்து கொள் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சா இருக்க பயமேன்